பதினாறு கவனதர் திருக்குறள் ராம கனகசுப்ரத்தினம் அவர்களின் தந்தையார் திருக்குறள் பேர் ராமையா அவர்களுடைய கவனக நிகழ்ச்சியின் போது பாடப்பெற்ற பாடல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே உள்ள பதிவுகளை பார்க்கறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்கை பயன்படுத்திக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க தொடர்ந்து பதிவுகளை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாமழையில் அடுத்த துளியை பார்ப்போமா? பெரம்பலூர் தூய டோமினட் மகளிர் உயர்நிலைப் பள்ளியில் ஐயாவுடைய பதின்கவனக நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருந்துச்சு. பள்ளியோட தமிழ் ஆசிரியை பெண்ணிற்கும் மெழுகுவர்த்திக்கும் பொருத்தமாக அமைகிற மாதிரி சிலையடை வெண்பா வேணும் அப்படின்னு கேட்டாங்க. பெண்மணிகளுக்கும் மெழுகுவர்த்திக்கும் இடையே 5 பொருத்தங்கள் வருமாறு மிக அருமையான சிலையடை வெண்பா ஒன்று ஐயா பாடித்தந்தாங்க. அந்த பாடல் இதுதான். மெய்தேய்க்கும் வீட்டின் விளக்காகும் தன் தலையில் நெய்த்தோய்க்கும் நூல் இடையில் நேருமே பொய்யாதே மங்கை மெழுகுவர்த்தி மானுமே மாசின்றி அங்கம் ஒளி மிகுவதால். தாயாக சகோதரியாக மனைவியாக மகளாக தங்கள் உடலை தேய்த்து வருத்தி குடும்பத்தை காப்பாற்றுவோர் பெண்கள். மெழுகுவர்த்தியும் தன்னை தேய்த்தே ஒளி வழங்குகிறது. குடும்ப விளக்கு அப்படின்னு மகளிரை வந்து போற்றுவது மரபு. மெழுகுவர்த்தி வீட்டோட விளக்கா பயன்படுது. தலையில் எண்ணெய் தேய்த்து குளிப்பது பெண்களின் இயல்பு. மெழுகுவர்த்தியும் எரியும் போது தன் தலைப்பகுதியில் உருகிய எண்ணெயுடன் காட்சியளிக்கும். நூல் போன்ற இடை அப்படின்னு மகளிரோட இடையை புகழ்ந்து சொல்றது இலக்கிய மரபு. மெழுகுவர்த்திக்கும் இடைப்பகுதியில் அதாவது நடுவுல நூலாலான திரி இருக்கும். தன் அங்கங்களின் அழகால பிறரை கவர்ந்து இழுக்கும் ஒளிமிக்க அம்சங்களே பெண்கள். மெழுகுவர்த்தியும் தன்னோட அழகான ஒளியால பிறரை கவர்ந்து இழுக்கும். இத்தகைய பொருத்தங்களால பெண்களையும் மெழுகுவர்த்தியையும் சமமாக கருதி போற்றலாம். இந்த பொருள் படும்படி ஐயா பாடின சிலையடை வெண்பாவை திருப்பியும் பார்க்கலாமா? மெய்தேய்க்கும் வீட்டின் விளக்காகும் தன் தலையில் நெய்தோய்க்கும் நூல் இடையில் நேருமே பொய்யாதே மங்கை மெழுகுவர்த்தி மானுமே மாசின்றி அங்கம் ஒளி மிகுவதால். பாட்டு நல்லா இருந்ததா? திருப்பி அடுத்த பாட்டில் சந்திக்கலாமா? நன்றி.